Hello everyone, welcome back to my YouTube channel. My name is Chinraj and I am a retail trainer. Friends, in this video, I would like to teach you how to use prepare in English sentences through Tamil. So, I hope you all are ready for your today's lesson. Let's get started. In the video, how to use prepare in English sentences. அதாவது இங்கிலீஷ் சென்டென்ஸ்ல இந்த ப்ரிஃபேர் அப்படிங்கறத யூஸ் பண்ணி நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்கிற சென்டென்ஸை எப்படியெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ திஸ் will be very interesting and useful. So please do watch it till the end. So prepare அப்படின்னா நம்ம வந்து நமக்கு பிடிச்சதை வந்து ப்ரிஃபேர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நமக்கு எதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்குதோ அந்த இடத்துல வந்து ப்ரிஃபேர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணி நமக்கு ஒன்று பிடிக்குது அப்படின்னா ப்ரிஃபேர் யூஸ் பண்ணலாம். இப்போ டீயா காஃபியா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்கறாங்க அப்படின்னா நமக்கு டீயை விட காஃபி தான் பிடிக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல நம்ம ப்ரிஃபேர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இப்போ படிக்கிறத விட எனக்கு படம் பார்க்கறது தான் பிடிக்கும், எனக்கு நடக்கிறத விட எனக்கு வந்து ஓடுறது தான் பிடிக்கும், எனக்கு வந்து எழுதுறதை விட எனக்கு வந்து வரையிறது தான் பிடிக்கும். இந்த மாதிரி ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு எது பிடிக்குதோ அதை சொல்றதுக்காக தான் இந்த ப்ரிஃபேர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் மேக் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரக்சரோட பார்க்கும்போது இன்னும் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நவ லுக் அட் தி ஸ்ட்ரக்சர். ஸோ prefer. Today we are going to learn how to use prefer in English sentences. Prefer. Subject, I, we, you, they. If these come, you need to write prefer. Subjects, he, she, it. If these come, you need to write prefers. Any binary. For example, Arun comes means we need to write prefers. Arun or Priya comes means we need to use prefers. Okay. Any binary or any girl name. Now look at this structure. First you need to write subject. Plus prefer or prefers according to this subject. Okay. Plus noun to noun. What is a noun? Name of the person, name of the place or name of the thing. Okay. Noun to noun. And now look at this example. I prefer coffee. I prefer coffee to tea. I prefer coffee to tea. எனக்கு வந்து டீயோட காஃபி தான் பிடிக்கும். ஸோ ரெண்டு அர்த்தம் கேட்டுக்கிறாங்க நம்ம கிட்ட. உனக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா? எனக்கு டீயோட காஃபி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்படி சொல்றதுக்கு தான் ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ. ஓகே, ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ. எனக்கு டீயோட காஃபி தான் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணும்பொழுது ப்ரிஃபர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் இங்கே ஐ வந்ததுனால ப்ரிஃபர் யூஸ் பண்ணிக்கிறோம். சப்போஸ் சப்ஜெக்ட் வந்து ஹீ ஆர் ஷி ஆர் இட் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா prefers அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, he prefers. See, here subject he, so we have to use prefers verb plus s. He prefers milk to tea. அதாவது டீயோட அவனுக்கு மில்க் தான் பிடிக்கும். ஸோ அவனுக்கு டீயோட மில்க் தான் பிடிக்கும். இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம வந்து ப்ரிஃபர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஹீ அப்படிங்கிறது வந்ததுனால ப்ரிஃபர்ஸ். ஓகே, ஹீ ப்ரிஃபர்ஸ் மில்க் டு டீ. ஹீ ப்ரிஃபர்ஸ் மில்க் டு டீ. ஸோ இந்த மாதிரி நவுன் டு நவுன், அதாவது நேம் ஆஃப் த பர்சன், நேம் ஆஃப் த பிளேஸ், நேம் ஆஃப் த திங், இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். ஐ ப்ரிஃபர் ஆப்பிள் டு ஆரஞ்சு. ஐ ப்ரிஃபர் மேங்கோ டு ஆரஞ்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சென்டென்சஸ் ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். அண்ட் அனதர் ஒன் ஸ்ட்ரக்சர், சப்ஜெக்ட் பிளஸ் ப்ரிஃபர் ஆர் ப்ரிஃபர்ஸ். ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹீ ஷீ இட் பை நேம் ஆர் எனி கேர்ள் நேம் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ப்ரிஃபர்ஸ் கேர்ள் மீன் வேர்பு கூட எஸ் யூஸ் பண்ணிக்கணும். ப்ரிஃபர்ஸ் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி. வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி வி கால் ஜெரண்ட். ஓகே, ஜெரண்ட் டு ஜெரண்ட். வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி டு பிளஸ் வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி பிளஸ் அதர் வேர்ட்ஸ். ஸோ நவ லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். ஐ ப்ரிஃபர் வாக்கிங் டு ஸ்விம்மிங். ஸோ ஸ்விம் பண்ணுறத விட எனக்கு வாக் பண்ணுறது பிடிக்கும். ஐ ப்ரிஃபர் ஸ்விம்மிங் டு வாக்கிங். ஐ ப்ரிஃபர் வாக்கிங் டு ஸ்விம்மிங். எனக்கு வந்து ஸ்விம் பண்ணுறத வாக்கிங் பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. ஓகே, I prefer walking to swimming. I prefer reading to playing. I prefer writing to reading. I prefer reading to watching TV. So he prefers. He vandutale verb kuda s edikkanum. He she it third person singular vandutale verb kuda s edikkanum. He prefers walking to swimming. Avarku vande ஸ்விம் பண்ணுறத விட வாக்கிங் பண்ணுறது பிடிக்கும். ஸோ நம்ம எது ஃபஸ்ட்டு சொல்கிறோமோ அதுதான் வந்து நமக்கு பிடிக்கிறதா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வேர்ப் டு வேர்ப், அதாவது வேர்ப் பிளஸ் ஐஎன்ஜி விகா ஜெரண்ட் இல்லையா. ஸோ ஜெரண்ட் டு ஜெரண்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி எவ்வளோ சென்டென்சஸ் வேணுமோ அவ்வளோ சென்டென்சஸ் மேக் பண்ணிக்கலாம். ப்ரிஃபேர் அப்படிங்கிறது நமக்கு பிடிச்சது சொல்கிறது. ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணும்பொழுது எது நமக்கு பிடிக்குதோ அதை மட்டும் தனியாக சொல்கிறதுக்காக நம்ம ப்ரிஃபேர் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் திஸ் லெசன் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. இஃப் யூ லைக் திஸ் லெசன் ஹிட் த லைக் பட்டன். டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த லைக் பட்டன். ஐ வில் சீ யூ சூன் அகைன் சம் அதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அன்டில் பை பை, டேக் கேர்.